கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் ஆக்கியோனின் முன்னுரை. இச்சிறு புத்தகத்தின் முதல் பதிப்பானது கிபி 1881 ஆண்டு வெளியிடப்பட்டது. தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ராஜரீக ஆசாரிய கூட்ட வகுப்பாருக்காகவே விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அவ்வகுப்பாருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகின்றது. இந்த வகுப்பை சேர்ந்த அநேகருக்கு முன்பு வெளிப்படுத்தப்படாத பழைய ஏற்பாட்டு கால நிழல்களுக்கான பொருளை தேவனின் விரல் தெளிவாக சுட்டிக்காட்டுவதாகவும், இவ்வாறாக தங்களை தாங்களே பலிகளாக ஒப்பு கொடுக்கவும், வேதத்தில் உள்ள நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுங்கள், கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக மாம்சத்திலே நிறைவேற்றுங்கள், அவரோட கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் போன்ற வார்த்தைகளின் பொருளை முழுமையாக அறிந்து கொள்ளவும் இப்புத்தகம் தங்களை நடத்தி செல்வதாகவும் இதை வாசிப்போர் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் கிறிஸ்துவின் பாடுகளோடும் வருங்கால மகிமையோடும் பங்கு கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகள் பற்றி வேதம் சொல்லுகிற அநேக காரியங்களை பற்றியும் இப்புத்தகம் விளக்குகின்றது. இதன் ஆசிரியர் சந்தோஷத்தோடு தேவனிடத்தில் ஜெபிப்பது யாதெனில், இதற்கு முந்தைய பதிப்பிலே அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது போல இந்த பதிப்பிலேயும் இருந்து வேதாகம பாடங்களின் தொகுதிகளிலே, அதாவது ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸில், இதுவும் ஒரு பாடமாக 5வது தொகுதியின் இணைப்பாக இருந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே. வசதிக்காக இது ஒரு தனி புத்தகமாக வெளியிடப்படுகிறது. எழுத்துக்களின் அச்சு வடிவங்கள், கூடுதலாக ஒரு அதிகாரம் சேர்ப்பு, சில கருத்துக்களை இன்னும் தெளிவாக கூற சொற்றொடர்களில் சில வார்த்தைகள் மாற்றம் போன்ற சில சிறு மாற்றங்கள் தவிர வேறு எந்தவித மாற்றமும் இந்த பதிப்பில் செய்யவில்லை. இதில் அடங்கியிருக்கும் பாடங்கள் தேவனால் போதிக்கப்பட்டதாகவே தெரிகிறது. யுகங்களை பற்றிய தேவ திட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இது அருளப்பட்டிருக்கின்றது. இப்புத்தகத்தினாலே தேவ ஆசீர்வாதங்கள் பெற்றவர்களும் இதை படிப்பதினாலே பெறப்போகிறவர்களும் தேவனால் போதிக்கப்படுகின்றவர்கள் என நாம் நம்புகிறோம். இவைகள் தேவனுடைய வார்த்தையின்படியே சொல்லப்பட்டிருக்கின்றதே அல்லாமல் எழுதியவரின் ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டதை தக்க வேத ஆதாரத்துடன் ஒவ்வொருவருக்கும் கேட்கிற யாவருக்கும் இக்காரியங்களை எழுதியிருக்கிறோம். இதிலே சொல்லப்பட்டிருக்கும் நிழல்களின் உண்மை பொருளானது யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றவைகளோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கின்றதை ஆழ்ந்து படிக்கிற வேதமானவர் அறிந்து கொள்ளுவர். குறிப்பாக நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தவானாக்கப்படுதல், திருச்சபை மகிமையடைதல், பின்பு கடைசியாக மனுக்குலம் முழுவதையும் முந்தின சீருக்கு கொண்டு வருதல் போன்ற சத்தியங்களோடு ஒத்துப்போவதை காணலாம். அருமையான வாசகரே, இதிலே சொல்லப்பட்டிருக்கும் காரியங்கள் உங்களுக்கு உண்மையானதாக இருக்குமானால் நிச்சயமாக அவைகள் உங்களை விழுத்தெழ பண்ணி உலக பிரகாரமான ஆசைகளை பலியிட செய்வதோடு மட்டுமல்லாமல் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்முடைய பிரதான ஆசாரியரோடு ஆசாரியர்களாகும் பரிசை பெறுவதற்கு உறுதுணை செய்கிறது. அவ்வாறு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது மற்றவர்களும் அதை பெறும்படிக்கு அவர்களுக்கும் அதை கொடுக்க கடவீர்கள். இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் இந்த புத்தகங்களை குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்தலாம். தேவனுடைய பந்தியில் ஆகாரம் பெறும் ஒவ்வொருவரும் தேவனோடு கூட உடன் ஊழியர்கள் என்ற சாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக கருதப்படுகின்றனர்.
கிறிஸ்தவ அன்போடு உங்கள் சகோதரனும் கிறிஸ்துவுக்குள்ளான ஊழியனுமான சார்லஸ் டி ரசல். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் எனும் புஸ்தகத்தில் உள்ள அத்தியாயம் 1 நிழலான ஆசரிப்பு கூடாரம் எனும் பாடத்தினை காணலாம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை சீன் வனாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல் அதிலே நடத்திக்கும்படி கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியமும் இனி வரப்போகிற நன்மைகளின் நிழலாக இருக்கிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு உணர்த்துகிறார். எபிரேயர் 8:5, 10:1, கொலோசையர் 2:17. உண்மையில் இஸ்ரேல் ஜாதி முழுவதும் அதனுடைய நியாய பிரமாணங்கள் பல்வேறு மத சடங்குகள் உட்பட அனைத்தும் ஒரு நிழலாக இருக்கின்றது. வருஷந்தோறும் செய்யும்படி இஸ்ரேல் ஜனங்களை கட்டளையிட்டு அவர்கள் செய்து வந்த ஒவ்வொரு நிழலான காரியமும் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் நடைபெற்று வரும் நமது ரட்சிப்பிற்கும் சுவிசேஷ கால நிறைவேறுதலுக்குமான நிறைவேறுதலாய் இருக்கின்றன. 1 பேதுரு 1:11, எபிரேயர் 10:1-3 வசனங்கள். யூதர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சடங்குகள், அவர்களுடைய வழிபாடு முறைகள் ஆகியவை குறித்த வரலாற்று ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நாம் இந்த பாடத்தை இவ்வளவு ஆழ்ந்து படிக்கவில்லை. மாறாக தேவன் அவற்றை ஒழுங்குபடுத்தி உருவாக்கியதால் நமக்கு அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும் நிழல்களின் பொருளை அறிந்து கொள்வதற்காகவே ஆகும். தேவன் எவ்வளவு கவனத்தோடு இக்காரியங்களை நடத்தினார் என்பதை நாம் உணராமல் இருந்தால் நிச்சயமாக இந்நிழலானவைகளுக்கு தகுந்த முக்கியத்துவத்தை அளிக்க தவறிவிடுவோம். முதலாவதாக அவர் மோசேயை மலைக்கு அழைத்து சென்று அங்கே எவ்விதமாக காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவருக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். இரண்டாவதாக ஒவ்வொன்றிலும் வெகு கவனத்தோடு இருக்குமாறு அவனுக்கு கட்டளையிட்டார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய எச்சரிக்கையாயிரு. எபிரேயர் 8:5, யாத்ராகமம் 25:40. ஆகையினால் ஒவ்வொரு சிறு பாகத்தையும் கவனமாக செய்ய வேண்டுமென்று எச்சரித்தார். ஏனெனில் அவை ஒவ்வொன்றும் சிறியதானாலும் பெரியதானாலும் வரப்போகிற விசேஷமானவைகளின் நிழலாக இருப்பதினால் இந்த நிழல்கள் சரியாக அனுசரிக்கப்படவும் ஜனங்கள் இதில் அலட்சியம் காட்டாதிருக்கவும் அவ்வாறு செய்தார். அவர் கட்டளையிட்டதற்கு மாறாக செய்த எவனும் மரண தண்டனை பெற்றதாக வேதத்தில் பார்க்கலாம். உதாரணமாக யாத்ராகமம் 28:43, எண்ணாகமம் 4:15-20 மற்றும் 17:13, 2 சாமுவேல் 6:6-7, லேவியராகமம் 10:1-2 ஆகிய வசனங்களை பார்க்கவும். இந்த நிழலை உருவாக்க தேவன் எடுத்துக்கொண்ட கரிசனத்தை உணர்ந்து கொள்வதானது நமக்கு அதன் சரியான தன்மையில் நம்பிக்கையான ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்பதற்கிசைய நிறைவேறுவதோடு மட்டுமல்லாது நமக்குள்ளாக இருக்கும் வாஞ்சையை விழித்தெழ பண்ணி அவருடைய நிழலில் இருக்கும் ஆழ்ந்த சத்தியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வையும் தருபவைகளாக இருக்கின்றன. ஆகையால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:8 என்பது போல தேவனுக்கு தங்களை தத்தம் செய்தவர்களும் தேவனுடைய ஆவியினால் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முற்படுவோமாக. ஆசரிப்பு கூடார நிர்மாணம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிப்பதற்கான முறைமைகளையும் பயன்படுத்த வேண்டிய பொருட்களையும் தேவன் மோசேக்கு சொன்னவைகளை யாத்ராகமம் 25:27 அதிகாரங்களில் காணலாம்.
நடத்தப்பட வேண்டிய பணிகளையும் வழிமுறைகளையும் யாத்திராகமம் 35 முதல் 40 வரையிலுள்ள அதிகாரங்களில் தெளிவாக காணலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஆசரிப்பு கூடாரம் என்பது சீத்தி மரத்தால் செய்யப்பட்ட பலகைகள் பொன்னினாலே முழுவதுமாக மூடப்பட்டு பாதங்கள் வெள்ளியினாலே செய்யப்பட்ட கட்குழிகளிலே செருகப்பட்டு அதே மரத்தின் சட்டங்களால் ஒன்றிணைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு வீடாகும். இந்த கூடாரத்தின் திறந்த முன்பகுதி கிழக்கு திசை நோக்கி இருக்கும். இதன் நீளம் 45 அடி, அகலம் 15 அடி, உயரம் 15 அடி ஆகும். இதை முழுவதுமாக மூடும் வண்ணமாக திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் மூடு திரைகளை செய்து அதிலே விசித்திர வேலையாக கேருமீன்களின் உருவங்கள் நெசவு செய்யப்பட்டிருக்கும். இதே பொருட்களால் செய்யப்பட்ட திரையினாலே இக்கூடாரத்தின் முன்பகுதி மூடப்பட்டிருக்கும். இந்த முன்பகுதி கதவு அல்லது முதல் திரை என்ற பெயரினால் அழைக்கலாம். இதே விதமான பொருட்களால் செய்யப்பட்டு கேருமீன்களின் உருவம் நெசவு செய்யப்பட்ட திரை அல்லது இரண்டாவது திரை இக்கூடாரத்திற்கு இரு பாகங்களாக பிரிக்கும்படியாக தொங்கவிடப்பட்டிருக்கும். 30 அடி நீளம், 15 அடி அகலம் கொண்ட இந்த முதல் அல்லது பெரிய பாகம் பரிசுத்த ஸ்தலம். 15 அடி நீளம், 15 அடி அகலம், 15 அடி உயரம் கொண்ட இரண்டாவது அல்லது பின்பாகம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இரண்டு பாகங்களும் சேர்ந்து ஆசரிப்பு கூடாரம் எனப்பட்டது. இந்த இரு பகுதிகளையும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர சிவப்பு நூலினாலும் செய்து சித்திர வேலைப்பாட்டினால் கேருபீன்களையும் செய்து தயாரித்த மூடு திரையை முதல் போர்வையாகவும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோளினால் செய்யப்பட்ட போர்வையை இரண்டாவதாகவும் பின்பு தகசு தோளால் செய்யப்பட்ட போர்வையை மூன்றாவது போர்வையாகவும் மூடி முழுவதுமாக வெளியில் தெரியாதபடி அமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பு: பரிசுத்த ஸ்தலம் என்ற இந்த வார்த்தையானது தமிழ் வேதாகமத்தில் பிரகாரத்தை குறிக்கும் போது பரிசுத்த ஸ்தலம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. லேவியராகமம் 14:13, 6:27. அதேபோல் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. ஸ்தலத்தை குறிக்கும் போது இதே பரிசுத்த ஸ்தலம் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. லேவியராகமம் 16:17, 20. மொழிபெயர்ப்பாளர்களின் கவனக்குறைவினால் ஏற்பட்ட விளைவுதான் இது. எனவே குழப்பத்தை நீக்க பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற பதங்கள் இந்த புத்தகத்தில் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. தகசுத்தோல் என்பது ஒரு வகையான மானின் தோல் ஆகும். தகசுத்தோல் என்ற வார்த்தை தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. உண்மையில் நீர்நாய் தோல் என்றுதான் வர வேண்டும் என்ற பெரும்பான்மையான ஆராய்ச்சியாளர்களின் கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பிரகாரம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி மரத்தூண்கள், லினின் துணி அதாவது நார் நூலால் செய்யப்பட்ட துணி ஆகியவற்றால் ஆன சுற்றுவேலி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பிரகாரம் 150 அடி நீளம், 75 அடி அகலம் கொண்டதாகும். நீலவாக்கில் சித்திம் மரத்தினால் ஆன 20 தூண்களை தாமிரத்தால் அதாவது வெண்கலம் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தாமிரத்தால் செய்யப்பட்ட கற்குழியினால் செருகப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தூண்களின் மேல் உச்சியிலிருந்து வெள்ளியினால் ஆன கொக்கிகளின் மூலமாக பஞ்சுநூலால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தூணின் உயரம் 7.5 அடி ஆகும். இந்த பிரகாரத்தின் வாசல் புறம் ஆசரிப்பு கூடாரத்தின் கதவை போல் கிழக்கு பக்கமாக அமைந்திருக்கும். இதன் வாசல் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. இவ்வாயில் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட நீளமான தொங்கு திரையிலால் ஆனது. இப்படியாக பிரகாரத்திற்குள் நுழைவதற்கான வாயில்
பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கான வாயிற்கதவு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கான திரை ஆகிய இந்த மூன்று நுழைவாயில்களும் ஒரே விதமான பொருட்களினாலும் வண்ணத்தாலும் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. ஆசரிப்பு கூடாரம் மற்றும் பிரகாரத்திற்கு வெளியே குறிப்பிட்ட அளவு தூரம் தள்ளிதான் பாளையம் என்று அழைக்கப்படும் இஸ்ரேல் ஜனங்களின் தங்கும் இடம் இருக்கின்றது. பலிபீடம் பனிமூட்டுதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பிரகாரத்தில் இரண்டு முக்கியமான பொருட்கள் உள்ளன. ஒன்று வெண்கல பலிபீடம், மற்றொன்று தண்ணீர் தொட்டி. நுழைவாயிலில் பிரவேசித்த உடனே அங்கே காணப்படுவது இந்த வெண்கல பலிபீடம் ஆகும். இது சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு தாமிர உலோகத்தால் முழுவதும் மூடப்பட்டிருந்தது. இது 7.5 அடி சதுரமும் 4.5 அடி உயரமுமாக இருந்தது. இதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகள் பொருத்தப்பட்டிருக்கும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகள், கரண்டிகள், கிண்ணிகள், முட்துரடுகள், நெருப்பு சட்டிகள் ஆகியவை பயன்படுத்துவதற்காக பலிபீடத்தின் அருகில் வைக்கப்பட்டிருந்தன. அடுத்து பலிபீடத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் கதவிற்கும் மத்தியில் தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது பலபல பாக்கப்பட்ட தாமிரத்தினால் செய்யப்பட்டு தண்ணீர் நிரப்பப்பட்டு ஆசாரியர்கள் கூடாரத்திற்குள் நுழையும் முன் தங்களை சுத்திகரித்து செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேஜை ஆசரிப்பு கூடாரத்திற்குள் மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம் ஆகியவை பரிசுத்த ஸ்தலத்திலும் உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வைக்கப்பட்டிருந்தன. ஆசரிப்பு கூடாரத்திற்குள் முதல் பாகமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் வலது பக்கம் அதாவது வடக்கு திசையில் ஒரு மேஜை போடப்பட்டிருந்தது. அது சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டு முழுவதுமாக பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. அந்த மேஜையின் மேல் 12 புளிப்பில்லா அப்பங்கள் 2 அடுக்குகளாக ஒவ்வொரு அடுக்கிலும் 6 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. லேவியராகமும் 24:6-7 வசனங்கள், இந்த அப்பங்கள் ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் புசிக்க கூடாதவைகளாய் இருந்தன. பரிசுத்தமான இந்த அப்பங்கள் ஒவ்வொரு 7வது நாளிலும் அதாவது ஓய்வு நாளில் மாற்றப்பட்டு புதிதாக வைக்கப்பட்டன. குத்துவிளக்கு, இந்த மேஜைக்கு எதிரில் குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது முழுவதும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. இது 7 கிளைகள் கொண்டதாகவும் ஒவ்வொரு கிளையிலும் ஒரு விளக்கு உடையதாகவும் இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு வேண்டிய ஒளி இந்த குத்து விளக்கிலிருந்துதான் கிடைத்தது. நாம் தெரிந்து கொண்டது போல மதில்கள் மற்றும் திரைகள் மூலமாக இயற்கையான வெளிச்சம் தடுக்கப்பட்டது. ஜன்னல்கள் எதுவும் கிடையாது. ஆகையால் பொற்பலிபீடத்தில் தூப வர்க்கமிடும் நேரங்களில் இந்த 7 குத்து விளக்குகளும் கவனிக்கப்பட்டு அதற்கு வேண்டிய எண்ணெய் ஊற்றுவது, அதன் திரியை சரி செய்வது ஆகிய வேலைகள் பிரதான ஆசாரியனால் செய்யப்பட்டது. தூபபீடம் அடுத்தபடியாக திரைக்கு அருகாமையில் மரத்தால் செய்யப்பட்டு பொன்னினால் மூடப்பட்ட தூபபீடம் அல்லது பொற்பீடம் இருந்தது. ஆசாரியர் கந்தவர்க்கங்களோடும் நெருப்போடும் வந்து அதன் மேல் நெருப்பூட்டி தூபவர்க்கங்களை போடும்போது மட்டுமே நெருப்புடன் இருந்தது. அதன் மீது இடப்பட்ட தூபவர்க்கத்தால் சுகந்த வாசனையானது பரிசுத்த ஸ்தலத்தினை நிரப்பி 2 திரை வழியாக மகா பரிசுத்த ஸ்தலம் அல்லது பரிசுத்தங்களின் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும். இப்பாடத்தின் தொடர்ச்சியாக வரும் துணை தலைப்புகளான உடன்படிக்கை பெட்டி மற்றும் மூடப்படாத ஆசரிப்பு கூடாரம் இவைகளின் விளக்கங்கள் என்ன என்பதனை அடுத்த வாரம் 2 பாகத்தில் காணலாம்.